அனைவருக்கும் வணக்கம். அவ்வை அமுது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 25 வகை தானியங்கள் கொண்டு ரெடி பண்ணுற சத்துமாவு தான். இப்போ நம்ம பார்க்குறது சிறுதானியங்களை முளைப்பு திறன் கொண்டு வரதுக்காக சூரிய ஒளியில் நீர் ஊற்றி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீர் ஊற்றி நம்ம வைக்கிறதுனால சூரிய ஒளியில் சீக்கிரமே வந்து அந்த தானியங்கள் வந்து முளைப்பு திறன் அடைஞ்சிரும். அதற்கப்புறம் நாங்கள் அதை மறுநாள் வெயிலில் வந்து உணர்த்துகிறோம். டைரக்ட் சன்லைட் படாமல் மேலே ஒரு துணி போட்டு தான் உணர்த்துகிறோம். இதன் மூலமாக தானியங்களில் உள்ள சத்துக்கள் வந்து வெளியேறாமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த தானியங்களில் புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் சத்து அதிகமாகவே இருக்குது. தாராளமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே எடுத்துக்கலாம். தானியங்களை நம்ம நேரடியாக வறுத்து சாப்பிடக்கூடாது. இதே போல் முளைக்கட்டி அதற்கப்புறம்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். ஏன்னா அதில் ஆன்டி ஆசிட்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஆசிட்ஸ் நம்ம உடம்புல அந்த சத்துக்கள் சேராமல் தடுக்குது. இந்த மாதிரி முளைப்பு திறன் ஊட்டி அந்த தானியங்களை நம்ம சாப்பிடுவதன் மூலம் தானியங்களோட சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நம்ம முளைக்க வச்சு அதை வந்து நம்ம பக்குவப்படுத்தி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இதே போல் காய வச்சு நம்ம கையால் நொறுக்கணும் அப்படின்னா அந்த தானியங்கள் மொறுமொறுன்னு நொறுங்கிடும். அப்படி நொறுங்கிற தன்மையில் அது பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தானியங்களை நாங்கள் விறகு அடுப்புக்கு மாற்றுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அரிசி வகைகள். அரிசி வகைகள் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, கைக்குத்தல், வரகு, சாமை, குதிரைவாளி, திணை அரிசி, மாப்பிளை சம்பா. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வகையான அரிசிகளை நாங்கள் நல்லா அலசி அதை வந்து காய வச்சுருக்குறோம். இது எல்லாமே தனித்தனியாக செட்டாக தான் எடுத்துருக்குறோம். எடுத்து அதை வந்து பக்குவப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகிடுது எங்களுக்கு. இந்த மாதிரி பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து விறகடுப்பில் நாம் வறுக்க போகிறோம். வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய சூடு இல்லாமல் கை பொறுக்கிற சூடு உள்ள அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும். அதனால தான் நாங்கள் ரம்பத்தூள் அடுப்பு எடுத்துருக்கோம். ரம்பத்தூள் அடுப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு நெருப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு விறகு அளவுக்கு தான் நம்ம எரிக்கிறோம். கம்மியான ஒரு தீயில தான் எரியும். அப்படி எரிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானியம் வந்து லேசான சூடு எரி கொஞ்சம் ஈரப்பதம் ஏதேதும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வெளியேற்றிட்டு நமக்கு வந்து அந்த முழு பக்குவத்துக்கு வந்து அந்த தானியத்தை கொடுத்துரும். இப்போ இந்த தானியங்கள்லாம் வறுத்துட்ருக்கோம். எல்லா தானியங்களையும் வறுத்து அதை நாங்கள் ஆற வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து மில்லில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி அதற்கப்புறம் தான் நாங்கள் பேக்கெட் போட்டு சேல்ஸுக்கு கொண்டு வரோம். நல்லா தரமான சத்து மாவு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து எங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் அனுப்பி வைக்கிறோம். கொரியர் சார்ஜு நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி வரும். இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து இதை பலன் அடைஞ்சிக்கட்டும். எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். சிறுதானியங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த தானியங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆவாரம்பு மஞ்சள் பொடி, சீரக்காய் பொடி மற்றும் இங்கே பக்கத்தில் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வச்சு நாங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு இந்தமாரி வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுக்கு அதை நீங்கள் மெசேஜாக பண்ணுங்கள். எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரியம், நம்ம மறந்த முன்னோர்கள் யூஸ் பண்ணுற பாரம்பரியமான தாளிப்புவத்தல், ஒவ்வொரு பகுதியில் தாளிப்புவத்தல் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதியில் பார்த்திங்கன்னா கறிவடகம்னு சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணித்தரோம். இப்போ நாங்கள் செய்கிறதெல்லாம் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு தேவையானதை நீங்கள் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி நாங்கள் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் கம்மி பண்ணி கொடுக்குறோம்.